கஜானனம் பூத கணாதிஷவிதம் கவித்தஜம் பிரக்ஷார பக்ஷதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வரவாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் நிறையா நபர்கள் சார் உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுடைய வெளிநாடு பிரயாணங்கள் பற்றி நிறைய இது பண்ணுறோம் சார் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க வந்து என்னுடைய பிரயாணங்கள் வெளிநாடு சம்மந்தமான பிரயாணங்கள் பற்றி சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறோம் அங்கே பெரிய அனுபவங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி இப்போது இந்த ஒரு மாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரி அது மாதிரி யூகே வந்து நான் வந்து பிரயாணம் பண்ணுறேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் துலாம் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உகந்த காகத் பஜாயத் மெஹே கட்கக்தாய்மேகே தன்னோ மந்த பிரஜோதி நீராஞ்சன சமாபாக்ஷம் ரவிபுத்திரமாக சாயா மாத்தாண்ட சர்வபதி சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம்னு சனீஸ்வரரை வேண்டக்கூடிய அற்புதமான நாள் நான் திருநல்லாறு போய் திருநல்லாரில் தரிசனம் பண்ணி அப்படி கோயில் சுற்றி வரும்போது அந்த ரொம்ப அழகாக இந்த செவுத்தில் வந்து சனீஸ்வர பகவானோட இது அங்கே எடுத்து பொழுது ஒருத்தர் சொல்கிறார் சார் இது வந்து நலன் மகாராஜா வந்து சுவாமிகிட்ட ஓடி வர்றார் வெளியில் வரும்பொழுது சனீஸ்வரர் ஒழிஞ்சிருந்து அவரை பிடிக்கணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கார் தர்பாரணேஸ்வர அனுகிரகத்தினால் அவர் வந்து விட்டார் இல்லை அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவரை பிடிச்சி ஆட்ட ஆட்டு ஏற்கனவே போட்டு வாட்டி எடுத்துட்டார் திருப்பி பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு மனிதனுடைய தர்ம கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர் பகவான் சனீஸ்வரர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ண கர்மா கேட்டுற மாதிரி பூமி ராங்கன்னு சொல்லுவார் சுற்றி சுற்றி வந்து அடிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உண்மையும் கூட அதை வந்து நிறையா நம்மளால் பார்க்க முடியுது இதுலேருந்து தவிர்த்துக்கிறது எப்படின்னா நம்ம நிறையா தான தர்மங்கள் பண்ணுறது பூஜை புனஸ்காரணங்களை பண்ணுறது எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் பேலன்ஸ்டாக போகிறது நட்பலன்களை கொடுக்கும்னு ரொம்ப அழகாக அங்கே இருக்கக்கூடிய ராஜா குருக்கள் சொன்னார் உண்மையாகவே அது உண்மை தான் இந்த சுவாமியோடைய வரம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே அதுவும் திருநள்ளார்னால் அந்த சுவாமி வந்து வரம் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரராக இருக்கார் வரத்தை அள்ளி தரக்கூடியவர் அனுகிரக மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாபமூர்த்தி அளமா அனுகிரக மூர்த்தியாக அனுகிரகம் பண்ணுறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அதனால் திருநள்ளார் ஏழரை சனி அர்தாஷ்டம சனி இருக்கிறவங்க சனி இருக்கிறவங்க சனி தசை சனி புத்தியிலாக இருக்கிறவங்க திருநெல்லை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலை போய் நீல சங்க புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது சங்கல்பம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முடிவு எடுத்துட்டு அது மாற்றப்படாது இதை வந்து இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துருக்கும் இன்றைக்கி பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது இங்கேயும் அங்கேயும் நடக்கிறது அப்படி போகிறது இப்படி போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கும் ஒன்று பிளான் பண்ணுறோம் இதில் ஏதோ ஒரு தடங்களாகுது சரி இது திருப்பி வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இது திருப்பி தடங்கள் சரி இது ஒருத்தர் மூலமாக செய்து பார்ப்போம் கரெக்டாக அந்த காரியம் நடந்துடும் இப்படி அழகாக அதை சொல்லுவாங்க ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக அந்த காரியத்தை நகர்த்துறதுன்னு அந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு அந்த காரியத்தை நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை பேச்சுவார்த்தையில் அது யோசித்து பார்த்து பேசணும் எப்போவுமே மருத்துவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே கவனிச்சுட்டே பேசுவாங்க தே அவங்களுடைய ஃபேஸ் இருந்து அவங்களுடைய ஃபேஸினுடைய மாற்றம் இதை பார்த்துக்கிட்டு பேசுவாங்க ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவா ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப நோயினுடைய வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது அவங்க எதாவது சங்கடப்படுறாங்களா எதாவது வருத்தப்படுறாங்களான்னு பார்த்து அதை அழகாக எடுத்து கன்வே பண்ணுவாங்க அவங்களுடைய பேச்சிலேயே பாதி நோய் வந்து போயிடும் இது உண்மை ஏன்னால் அது அவங்களுடைய படிப்புனோட சேர்ந்து வந்த ஒரு பேட்டர்னாக மாறிடும் அந்த மாதிரி யார்ட்டையார் பேசும்பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பார்த்து அதை அழகாக நீங்கள் எடுத்து கொண்டு போகும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கம்பெனி ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடமாற்றம் இது எனக்கு நல்ல போனால் எனக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான மாற்றங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே ஒவ்வொரு விஷயத்துலையும் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அதாவது நான் ஃப்ரீயாக பண்ணி 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 கடைசியில் ஒன்று இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அது அந்த காரியம் வந்து உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தியை கொடுக்கும் ஏன்னா முந்தியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கடைசி இழந்து தான் மிச்சம் இப்போ எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நகைக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நகைக்கடை இருக்கிறவங்க வெள்ளி சம்மந்தமான ஹோல்சேல் ரீட்டைல் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயணமாக மாறும் குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது வந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் இது பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடியணுங்கிற விஷயம் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியெடுத்துக்கணும்னா அற்புதமான நாள் பெரியவங்களை பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில் பேசுவேன் சின்ன வயசில் இருக்கிற போது அவங்களுக்கு தகுந்தாப்பில் குழந்தையில பார்த்தா அவங்களுக்கு தகுந்தாப்பில் விளையாடவில்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து இப்போ என் தலையில் பத்து கல் வச்ச மாதிரி இருக்குது எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படி திருவாதிரை புனர்பூசன் இந்த தினத்தில் நிறைய இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து நிறைய யோசித்து யோசிச்சு ஏன் இப்படி பண்ணோம் நம்மக்கிட்ட இப்படி கொடுத்துட்டு போயிட்டால் இதனால் எதாது பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டெல்லாம் சேலஞ்சிங்காக எடுத்து ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்தில் புத்தி சூப்பராக இருந்தது அப்படின்னா இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய ஐடியாவை ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணினா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ஒருவேளை இந்த ஜாதகத்தில் டைம் சரியில்லைனா இன்றைக்கி அப்படியே உட்காந்து அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற பாஸ்ட்டு நடந்த விஷயங்கள்லாம் யார் யாரெல்லாம் நெகட்டிவ்வாக அதெல்லாம் பற்றி இன்றைக்கி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நல்ல நேரம் எதிர்மறையான நேரம் உங்களோட டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப் பொறுத்து பொறுத்து இருக்குது நீங்கள் நல்ல நேரமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் நல்ல சமயோஜித யோசனை உங்களுக்கு ஒரு சக்ஸஸான இதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்குறது புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கும் பியூட்டிஷியனாக அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் கடக ராசி அன்பர்களே மாற்றத்துக்குண்டான அற்புதமான நாள் சிறு சிறு மாற்றங்களும் மனதில் ஒரு பெரிய திருப்தி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் திருமண ஆனவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பணம் பொருளாதார சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் நமக்கு அந்த வேலை தெரியுமா பணம் மட்டும் போடுறோமே இவா நம்பலாமா வேண்டாமா எதுக்கு இவங்களை பற்றிய பின்புலங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வேலை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதில் சில தடங்களாகும் தடங்களாகும்போது இயற்கையாகவே தடங்கள் பண்ணுறது அதனால் அதில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல நல்ல ஒரு டைமாக நமக்கு அமையும்னு சொல்லலாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் பேரில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் வாஸ்துவில் இருக்கக்கூடிய திருத்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பார்ப்பீங்க ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றுவது புது ஆட்கள் எடுக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அனலைஸ் பண்ணி இனிமேல் இது சம்பாதிக்கலாம் இது வேண்டாம் இது அகலக்கால் வைக்கலாம் வேண்டாங்கிறத ஒரு செல்ஃப் ஃபினான்ஷியல் அனஸ் அனலைஸ் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்பொழுது அவர்கள் சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களை விடாது உழைத்து இது வந்து நம்ம வந்து ஜெயிச்சாகணும் சும்மா கிடையாது நம்ம வந்து இத்தனை நாள் பாடுபட்டதுக்கு ஒரு ஒரு பெரிய பலன்கள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அழகாக பிளான் பண்ணுவீங்க வியூகம் எப்பவுமே சக்ஸஸ் ஆகும் ஒரு வியூகம் பட்டு அதை செயல்படுத்துறது சக்சஸ் ஆகும் முந்தியலாம் நம்மளாக யோசிக்கும் பொழுது அதில் சில ஜெயிச்சிருக்கு சில தோற்றுருக்கு இப்போ அப்படி கிடையாது நாலஞ்சு பேர் உட்காந்து பேசும்போது இதுதான் கரெக்டு இதுதான் பெரிய ஆட்கள் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஒரு பிளான்டான ஒரு செஷனாக போயின்ட்டுருக்குன்னு சொல்லி உட்காந்து அழகாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் தண்ணியில் கவனமாக அதாவது நடக்கும்பொழுதோ வழுக்கிற இடத்துலையோ கவனமாக இருக்கும் அவசரப்பட்டு சில காரியத்தை செய்யப்படாது இன்றைக்கி ஏதோ கிளம்பும்போதோ ஏதோ ஒரு விஷயம் இப்போ உட்காரும்பொழுதோ ஒரு தோணல் அப்படி இருந்ததுன்னா நெருடல் அப்படின்றதுனால் அந்த டயத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தாயார் வழியிலும் நல்ல செய்திகள் உண்டு சொத்து இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கிறது இது போன்ற காரியங்கள் அமோகமான பலன்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க ஃபோனில் கூப்பிட்டு பேசும் பொழுது அவங்க சின்ன வயசில் விளையாண்டது பேசினது படித்தது இது போன்ற சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உரையாடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும் சொத்து அதே மாதிரி அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் இருந்தவா சுமூகமாக பேசி அது பிரிவினை இருந்த விஷயங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து உட்காந்து பேசி அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிம்ம ராசி நேர்களுக்கு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் நிறைய பிரயாணங்கள் தான் இன்றைய தினத்தில் இருந்துகிருக்கும் அட்லீஸ்ட் இங்கேயும் அங்கேயும் மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலுக்கு போயிருப்போம் நாலு பேர் உட்காந்துருப்போம் நம்மகிட்ட காசு வாங்கிச்சாலே அச்சோ அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பண வரவுகள் பண விஷயங்கள் பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கும்பொழுது செயல்படுத்தலாமா வேண்டாமா ஓகேயா இல்லையான்னு நூறு தடவை யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது நல்ல சமயோஜித யோசனை எப்பவுமே உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒன்று கற்றுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து செயல்படுத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச சில உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி நண்பர்கள் ஏதேனும் உதவிகள் கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு வழி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா நாளாக லைப்ரரி வச்சுட்டுருக்கோம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்சிபலாக இருந்துருக்கோம் எச்ஓடியாக இருந்திருக்கோம் லெக்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அட்மினில் இருந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி நர்சிங் லைனில் இருந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸாக இருந்துகிட்டு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து 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 செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட நேராக நம்ம வந்து டப்புன்னு ஒரு காரியத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அச்சுச்சோ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு வருத்தப்படுறத விட ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் இதனால் ஏதானது பாதகம் இருக்கா சாதகம் இருக்கான்னு பார்த்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை குறிப்பாக பார்த்துட்டுனா சுவாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது சித்திர நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் விசாக நட்சத்திரத்துக்கு ஒன்றுக்கு நூறு முறை கவனித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெரியவங்க சொல்கிறது எப்பவுமே ஒரு நல்லதுக்கு தான் இது எதுக்கோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை சொல்ல மாட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே எடுத்துப்போம் அதுதான் நல்லது ஏன்னா அவங்க சொல்கிறது இப்போ புரியாது பின்னாடி அது அந்த சிரமங்கள் வரும்போது அதை பற்றி நமக்கு தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதனால் சுவாதி சித்திர நட்சத்திரத்துக்கு அருமையாக இருந்துட்டுருக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற வழக்கு சற்று கவனம் என்பது தேவை இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவர்களை பற்றி பேசப்படாது ஒரு சில கருத்துக்கள் மனசில் தோணினாலும் அதை அமைதியாக யோசித்து அதுக்கப்புறம் சொல்லாமா வேண்டாமான்னு அவளுடைய மூட் ஸ்விங் தெரிந்தாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் விச்சயராசி நேர்களே எப்போவுமே விரயமாக இருக்கிறது தப்பு கிடையாது அது வந்து சுப விரயமாக அசுப விரயமா என்னவோன்னு ஆகிட்டு போட்டோம் ஆனால் அது என்ன பாதிக்காமல் இருக்கணும் அது மட்டும் நீங்கள் யோசித்தா போதும் சிறு சேமிப்பும் அந்த சேமிப்பு பூரா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உதவும் ரொம்ப அழகாக ஃபினான்ஷியஸ் நிறைய பேர் சொல்லும்போது சொல்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு ஒரு ரூபாவும் நம்மளுக்கு பின்னாட்களில் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போன்று தான் சேமிப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அது விரயம் இவங்க விரயம் பண்ணுறா இவங்க அதிகமாக செலவு பண்ணுறா இப்படி செலவு பண்ணால் தான் பணம் வரும் அப்படி கிடையாது பார்த்து 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 செலவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கும் இது ரெண்டையுமே மனசில் வச்சுன்னு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் பணம் கேட்டால் அப்படி கொடுத்துடப்படாது அவங்ககிட்ட எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா அவங்களுக்கு ரீபேமெண்ட் சோர்ஸ் இருக்கா திருப்பி அதை பண்ண முடியுமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் தேட்டர் வச்சுட்டு இருக்கோம் கல்யாண மண்டம் வச்சுருக்கோம் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க துணி சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ரீசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்கத்தில் பெரிய ஹெல்ப் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் விசாக நட்சத்திரத்திலிருக்கிறோம் சற்று கவனம் என்பது தேவை தனுசு ராசி என்பர்களே இறைவனுடைய அனுகிரகம் படிப்படியாக 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 ஒவ்வொரு நிலையாக பார்த்து முன்னேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மூல நட்சத்திரத்தில் வாழ்க்கை சில ஜாதகங்கள் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக புது புது ஐடியாவாக வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே டெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாள் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாள் இதை வெளியில் இருக்கிறவங்ககிட்ட காமிக்கவே மாட்டேன் குடும்பத்தில் உள்ள இருக்கிறவங்ககிட்ட மட்டும் இந்த இதெல்லாம் காமிக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது தான் ஒரு சில விஷயத்தை கவனிக்கிறதுன் மூலமாக நிறையா புரிய வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நிறையா வேதாந்த கருத்துக்கள்லாம் எடுத்து பேசுவேன் மோட்டிவேஷ்னலாக சில விஷயங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி அவசரப்பட்டு டக்குன்னு இரவு நேர பிரயாணத்தையோ தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் வண்டி ஏறும்போது நம்ம வண்டி ஓட்டும்போது ஒன்றுக்கு நூறு முறை கவனிக்கணும்னு சொல்லுவா ஏறிட்டாலா இல்லையா கதவை சாத்திட்டாலா இல்லையா கரெக்டாக லாக் பண்ணிட்டாலா பெல்ட் போட்டுட்டாங்களா வண்டியில் ஏறிட்டாலா ஹெல்மெட் போட்டுட்டா இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு நூறு முறை கவனிச்சிக்கிறது நல்லது சிக்னலை ஃபாலோவ் பண்ணுறது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோவ் பண்ணுறது கரெக்டாக அரசாங்கம் சொன்ன விஷயத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம தப்பு பண்ணி விட்டு போயிட்டால் வந்து தப்பாக சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது எப்பவுமே தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பூராடம் உத்ராட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ஏற்படும் மகர ராசி அன்பர்களே ஒரு சில விரயங்கள் அப்பப்போ வந்து போகும் இந்த விரயங்கள்லாம் பெருசாக எடுக்க வேண்டாம் அது சுபமாக அல்லது வீண் விரயமாக இது ரெண்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ யோசித்து இவ்வளோ காரியங்கள் பண்ணுறேன் சக்சஸ் ஆகுமான்னு அப்படின்னு நினச்சிட்டலாம் ஃபெயிலியர் ஆகிரும் சக்ஸஸ் ஆகும் 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 ஆகுங்கிற எண்ணங்கள்லேயே போயின்னு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்ருக்கிறவங்க யூடியூப்பில் இருந்துகிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் படிச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு போகணும் அதுமாதிரி வெளிநாட்டில் போய் வேலை படிக்கணும் வேலை பார்க்கணும் இது போன்ற எதிர்பார்ப்புகள்லாம் வந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் உண்டு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இடம் வீடு பொருள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பிஸ்னஸாக பார்த்துட்டு இருப்போம் பேசாமல் இந்த ரியல் எஸ்டேட் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே ஆரம்பிச்சிட்டா என்ன இந்த வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி வளரக்கூடிய நாளாகவும் இந்த தினத்தில் ஆரம்ப முனை உங்களுக்கு இருக்கும் விரயத்தில் ஆரம்பித்து லாபகரமாக பின்னாட்களில் முடியும் கவலை வேண்டாம் கும்பாராசி நேர்களுக்கு பாப்பா பாப்பா நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகியும் போயின்ட்டுருக்கேன் சார் மற்றவங்களுக்கு சொன்னால் புரியாது எப்போவுமே அனுபவிச்சா தான் தெரியும் வழி அப்படிங்கிறதும் வேதனை அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அதனுடைய இது என்னென்னுங்கிறது புரிய வரும் அப்படிங்கிற சில தத்துவங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா எடுத்து பேசுவீங்க உட்காந்து பேப்பர் படிப்பீங்க உட்காந்து டிவி பார்ப்பீங்க உட்காந்து சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நாளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரியாக்ட் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும் ரொம்ப பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வருது பிடித்தமான சில நண்பர்கள்ட்ட உட்காந்து பேசுகிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஹோட்டல் வச்சுருக்கோம் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது பிஸ்னஸ் ஃபேன்சி ஸ்டோர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கோம் மலை கோயிலில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் புது புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது அது இன்னும் ஈர்க்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பைக் ஷோரூமு உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சில ரேசஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க அதிலெலாம் போட்டிகள்லாம் கலந்து கொள்வாங்க நான் வந்து இந்த போட்டி ஒலிம்பிக்லக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜிம்மில் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஸ்டர் தமிழ்நாடு அதே மாதிரி தன்னுடைய அந்த சாம்பியன்ஷிப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களே மீனராசி நண்பர்களுக்கு எதையும் எடுத்து அந்த காரியத்தை முழுசாக முடிக்கிற வரைக்கும் பார்த்து 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 செயல்படுவீங்க இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த இடத்துல போய் அவர்களுக்கு தகுந்தாப்பிலும் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக நகர்த்தக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவுகளெலாம் ரொம்ப பார்த்து செலவு பண்ணுறது பார்த்து சேமிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு தாயாரை பற்றி அதே சமயத்தில் தந்தையாரை பற்றி அதே சமயத்தில் சகோதரிகளை பற்றி குழந்தைகளை பற்றி மனைவியை பற்றி கணவரை பற்றி இந்த மாதிரி நிறையா அவங்க செய்த சில விஷயங்களை பற்றி நிறைய இன்றைக்கி மனசில் வச்சுட்டு யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு புது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற வா வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த கடவுள் தான் காப்பாற்றுனேன் இந்த விஷயம் வந்தால் கடவுள் காத்த இந்த விஷயம் என்ன அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இறைவன் காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போகிறாருங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கும் புதுசாக சில விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது பின்னாட்களில் அது சம்பாத்தியமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் தாந்திரிய பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதாவது நமக்கு வந்து செல்வம் சேரணும் அந்த செல்வம் வந்து சேர்றதுக்கு என்ன வழிமுறைகள்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் இந்த அனுபவத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் அந்த வாஸ்து பார்க்குறதுக்காக போகும்போது அந்த வீட்டில் நல்ல சார் எங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ண இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படி ரெண்டு விஷயமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று நான் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தேன் சார் வந்து எனக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதே முந்தையெல்லாம் ஒரு நெகட்டிவ் மாதிரி தோணின்னு இருக்கும் சார் இதாக வந்தால் கோவம் ஜாஸ்தியாக வரும் சார் நான் வந்து அந்த சங்கு பதிக்கிறது ஒரு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தேன் வாசப்பட்டுக்கிட்ட சங்கு பதிக்கிறது இல்லைனா கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இடம்புரி சங்கு அது வந்து அவங்களுக்கு சார் இது வச்சதுலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடச்சிது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எருக்களம் பிள்ளையார் வைங்கன்னு சொன்னீங்க அதுவும் அவங்க வச்சுருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருந்தது நம்ம யானைக்கன் படம் சொல்லியிருந்தேன் அதுவும் அவங்க வச்சுருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு பெருசு அது கேட்டு முன்னாடியும் மாட்டியிருந்தாங்க வீட்டு முன்னாடியும் மாட்டியிருந்தாங்க அடுத்தது உள்ள போகும்பொழுது மகாலட்சுமியினுடைய அந்த படம் இந்த மகாலட்சுமியினுடைய படம் வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரியும் அதே மாதிரி நேர எழுத்தாப்பில் பார்த்துட்டேன்னா வெங்கடாஜலபதி சுவாமியோடைய படம் வச்சுருந்தாங்க அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது சார் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா கையில் பணவரவு வந்தால் நிற்காது நான் இப்போ எப்படின்னா வெளியில் போது அந்த மகாலட்சுமியை பார்த்து வேண்டிட்டு பின்னாடி பெருமாளை பார்த்து வேண்டிட்டு திருப்பி மகாலட்சுமியை வேண்டிட்டு நான் வந்து போவேன் அது எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு அந்த செல்வம் சேர்த்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த உள்ளே போகும்போது ஒரு கலசம் வச்சுருந்தேன் ஆனால் கேட்டேன் என்னம்மா இன்றைக்காவது வச்சுருக்கீங்களா அப்படின்னா இல்லை சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் வைப்பேன் நீங்கள் டெய்லி வைக்க சொன்னால் இல்லை என்னால் முடியல நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நான் வந்து கலசம் வைக்கிற வழக்கம் வச்சுட்டுருக்கேன் சார் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறையா இந்த விசேஷம் வந்து நாங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம்னா நான் ஒருத்தர் போவேன் அவர் தனியாக தான் போவேன் இப்போ அப்பப்போ அப்படி இல்லை நிறையா ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நடக்குது நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறோம் ஒரு கோயிலுக்கு போனால் முந்தையெல்லாம் தடங்கள் ஆகும் இப்போ அப்படி இல்லை நாங்கள் ஒற்றுமையாக போகிறோம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் வீட்டில் ஏதேனும் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கன்னி மூலை அதே மாதிரி ஈசானிய மூலையில் உட்காந்து டிசிஷன் எடுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க அதையே வந்து உட்காந்து பேசுவாங்க உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு ரூமு போனோன்னா அந்த சாமி படங்கள்லாம் வச்சுருந்தாங்க தெற்கு பார்த்து பெரியவங்களோட படம் கீழே தான் வச்சுருந்தாங்க நான் கேட்டேன் இது எப்படி இது நீங்கள் சொன்னது தான் சார் டிவியில் அதே மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா முந்தி வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தேன் அது என்னமோ நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க ஃபிஷ் டேங்க் வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப குறுகி வைக்கப்படாது இப்போ பெரிய அளவுக்கு அதை வச்சுக்கிறது நல்லது சரி எதுக்கு போய் மீனை போட்டு அதில் அடைச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் நாங்கள் எடுத்துவிட்டோம் அதனால் இப்போ பரவாயில்லையா இருக்குது சார் மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் இருந்துட்டுருக்கு நேராக கிச்சனுக்கு போங்க அங்கே அன்னபூர்ணேஸ்வரி ஒரு இதில் வச்ச அந்த இதில் வச்சு அன்னபூர்ணேஸ்வரி மேலே வச்சுருந்தாங்க இதை தினம் தினம் வைக்கிறது இந்த அரிசியை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை எடுத்து இதை வந்து பொங்கல் பண்ணிவிடுவேன் வெள்ளிக்கிழமைக்கு பொங்கல் பண்ணிவிடுவேன் சார் இதுதான் நான் வார வாரம் பண்ணுறது அதுவும் நம்ம நிகழ்ச்சிகளில் சொன்னது குழந்தைகளுக்கு ஸ்டடி ரூமில் கரெக்டாக ஒரு பர்மிட் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருந்தாங்க அதுவும் நம்ம சொன்னது தான் அதை வச்சுருந்தாங்க குதிரைப்படம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வாஸ்து ரீதியாக எல்லாமே கச்சிதமாக வச்சுது சரிம்மா எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க எதுக்குமா கூப்பிட்டிங்க சார் இல்லை சார் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு உங்களை பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது இல்லை சார் முந்தி இருந்த இத்தனை பிரச்சனையிலேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இது இடித்து தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஒரு பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு வரும் அது நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வாஸ்து ரீதியான நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும் நான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் நான் ஏற்கனவே போன மாதம் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு அற்புதமான அந்த வாஸ்து ரீதியான புக்கு எடுத்து அதை வாசிக்கும்பொழுது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது நம்மளுடைய சாஸ்திரத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் அதை பற்றி பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வச்சு முருகனுக்கு கரகரோகரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் என்னுடைய யூகே வெளிநாடு ட்ரிப்பு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய யூரோப் ட்ரிப் இது போன்ற விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு டீட்டெயில் தருவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா நன்றி நமஸ்காரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்